குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜாகிர்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்டுருக்கோம் ரிசோர்சர்ஸ் அப்படிங்கிற லெசனாக அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னாமா பேக் சைட் பேக் சைடு அப்படின்னா என்ன அப்படின்னா அலுமினியம் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் பேக் சைட் ஓர் அதாவது அலுமினியம் ஆனது என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா பேக் சைட் அப்படிங்கிற ஒரு தாதுலேருந்து பிரித்து எடுக்கிறது தான் வந்து பேக் சைடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா தேர் ஆர் சிவீரியல் ஓர்ஸ் தட் கன் கன்டை அலுமினியம் பட் பேக் சைடு கன்டைன்ஸ் மோர் அலுமினியம் அது என்ன சொல்கிறாங்க நம்ம பெரும்பாலான தாதுக்களிலிருந்து அலுமினியம் வந்து நிறைய அதுக்குள்ளே இருக்குது பட் அதுலேருந்து பிரித்து எடுக்கிறாங்களாம் பெரும்பாலானிய அலுமினியம் வந்து அதுக்குள்ளே இருக்குது பேக் சைடுக்குள்ளே இருக்குது அதை பிரித்து எடுத்து பேக் சைடை தனித்தனியாக பிரித்து எடுக்கிறாங்க அலுமினியம் தனியாக பேக் சைடு தனியாக பிரித்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு அலுமினியம் ஹேஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் யூசஸ் கம்பேர்ஸ்டு டு அதர் மெட்டல்ஸ் ஆ பட் ஆனால் என்ன சொல்கிறாங்கண்ணாம்மா பேக் சைடில் தான் வந்து அதிக அளவில் அலுமினியம் இருக்குது அப்படிங்கிறாங்க பேக் சைட்லேருந்து அலுமினியம் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க இல்லையாம்மா அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிக அளவு வந்து அலுமினியம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேக் சைடில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா நெக்ஸ்ட்டு அலுமினியம் ஹேஸ் ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் யூஸ்டு கம்பேர்ஸ் டு அதர் மெட்டல்ஸ் அலுமினியம் இஸ் லைட் இன் வெயிட் அதாவது என்ன சொல்கிறாங்க அலு அந்த அலு அலுமினியம் வந்து மற்ற உலோகங்களை விட மெட்டல்ஸ் மற்ற மற்ற உலோகங்களோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதிகமாக பயன்பாட்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதிகமாக பயன்பாட்டில் யூஸ் பண்ணுறோம் அது இல்லாத என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரொம்ப விலையும் குறைவு வெயிட்லெஸ்ஸு வெயிட்டும் குறைவு அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு டச் அண்டு சீப்பர் விச் மேக்ஸ் இன் பாப்புலர் மெட்டல் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷனல் பர்பஸ் இட் இஸ் மெயின்லி யூஸ்டு இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏர்க்ராஃப்ட்ஸ் ஷிப் ஆட்டோமொபைல்ஸ் ரயில்வே கோச்சஸ் அண்ட் எக்ஸட்ரா அதாவது என்ன சொல்கிறாங்கண்ணாம்மா இது வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டு விலையும் குறைவு எடையும் குறைவாக இருக்கும் குறைந்து வெயிட்டு தான் இருக்கும் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா கட்டுமானப் பணிகளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நிறையா வந்து யூஸ் பண்ணுவாங்க கட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கம்மா அப்படி பார்த்தோமா ஏன் அப்படின்னா இது வந்து கட்டுமான பணிகளுக்கு டெஃபினட்டாக வேணும் அப்படிங்கிற யூஸ் அண்ட் மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப சீஃபஸ்ட்டு விலையும் குறைவு வெயிட்டும் குறைவு அதனால வந்து இது கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்கம்மா அப்படி பார்த்தா என்னென்ன இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா விமானங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க கப்பல்களுக்கு ஆட்டோமொபைல்ஸுக்கு அப்புறம் ட்ரெயின் தொடர்வண்டி தொடர்வண்டின்னு ட்ரெயினுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே அது வந்து தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்கம்மா நெக்ஸ்ட்டு அலுமினியம் இஸ்இ குட் கண்டிஷ்னர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட் ஹென்ஸ் இட் ஈஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் கேப்ஸ் இட் ஈஸ் ஹைலி ரெசிடென்ட் டு கரோஷியன் அதாவது என்ன சொல்கிறாங்க இது வந்து இப்போ சொன்னோம்லமா ஷிப்பு மாட்டோமொபைல்ஸுக்கு ஏர்க்ராஃப்ட்ஸு ரயில்வேக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கரண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்களா மின்சாரத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க எப்படி அப்படின்னா இது வேணால் ஹீட்டை வந்து சீக்கிரம் எளிதில் வந்து கடத்தக்கூடியது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் லைன் போதிலும் ஐ மீன் எதில் என்னது என்ன சொல்லுவாங்க கம்பத்துக்கு கம்பத்துக்கு லைன் போதும் இல்லையா அந்த லைனுக்கு கம்பத்துல போற லைனுக்கு தயாரிக்க இது யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அரித்தல் செயலினை இது அதிகரிக்க தாங்கி கொள்ளக்கூடியது அப்படிங்கிறாங்க ரொம்ப வந்து சீக்கிரம் அரிச்சிடாது ஒயர் வந்து சீக்கிரம் இப்போ எப்படி செடிகளை மண்ணுலேருந்து கரையாக அரிக்குது இல்லையா அந்த மாதிரி இது அரிக்காதான் அதனால என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து சீக்கிரம் இத்து போகாது நூல்களை மாதிரியோ இல்லை மற்ற கம்பிகளை மாதிரி இத்து போகாது வந்து போகாது அதனால வந்து இது மின்சாரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்கம்மா பை த அடிஷன் ஆஃப் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் அதர் மெட்டல்ஸ் ஆஃப் அலுமினியம் இட் கிரேட்ஸ் சுப்பீரியர் அலோ தென் ப்யூர் அலுமினியம் அதாவது என்ன சொல்கிறாங்களாம்மா இது வந்து அலுமினியத்தை வந்து ரொம்ப தூய்மையானதாகவும் எளிதில் தாங்கி அரித்தில் தாங்கக்கூடியதாகவும் இருக்குது பட் அலுமினியம் வந்து சிறிய அளவில் தான் மற்ற உலோகங்களை சேர்க்குறது மூலமாக இந்த அலுமினியம் என்ன பண்ணுறது தூய்மையானதாக இருக்குது அப்படிங்கிறாங்க உலோகங்களையே உருவாக்குகிறது நிறைய உலோகங்களை உருவாக்கக்கூடியது இந்த பேக் சைடுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க அலுமினியத்துக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க இது நிறைய உருவாக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளு துராலுமீன் டுராலு மீன் டுராலு மீன் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து சிறந்த எக்ஸாம்பிளு அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டுமா ஆஸ்திரேலியா இஸ் த வேர்ல்டஸ்ட் லீடிங் பேக் சைட் ப்ரொடியூசர் இது வந்து ஆஸ்திரேலியாவில் அதிக அளவு முன்னணியில் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு அப்படிங்கிறாங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் சைனா பிரேசில் இந்தியா இதெல்லாம் வந்து கினியா ஜமைக்கா அண்டு ருஷ்யா ஆல்சோ ப்ளே அண்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் பேக் சைட் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடக்ஷன் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து இதில் இந்த பேக் சைடு வந்து அலுமினியத்தை உற்பத்தி பண்ணுறதுல ஃபஸ்ட்டு விலங்குது முன்னணி நாடு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள்லாம் என்னென்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியாவுக்கு அப்புறம் தான் சைனா பிரேசில் இந்தியா கினியா ஜமைக்கா ரஷ்யா இதெல்லாம் வந்து பேக் சைட உற்பத்தி செய்யக்கூடிய முக்கிய நாடுகளில் இதுவுங்களும் ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் வரக்கூடியது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நாளில் ஒரு பங்கு பேக் சைடு வந்து கினியாவில் தான் மட்டும் இருக்கு கினியாவில் மட்டும் இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது ஒன் ஃபோர்த் ஆஃப் த பேக் சைட் மினரல் டெப்ட்ஸ் ஃபவுண்ட் த கினியா அலோன் அதாவது நான்கில் ஒரு பங்கு தான் பாக் சைடோட தாது படிவ வடிவங்கள் வடிவங்கள் வந்து படிவுகள் வந்து கினியால் இருக்கு அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டுமா ஒடிசா குஜராத் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா சட்டீஸ்கர் தமிழ்நாடு அண்டு மத் மத்திய பிரதேஷ் ஆர் த மெயின் பாக்ஸைட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா இதெல்லாம் வந்து வேர்ல்டு அளவில் பார்த்தோம் உலக அளவில் எந்தெந்த நாடுகள் தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது இந்தியாவில் நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் எந்தெந்த பிளேஸில் பேக் சைட் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன பிளேஸ்னாமா ஒடிசா குஜராத் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் தமிழ்நாடு மத்திய பிரதேசம் இதெல்லாம் வந்து பேக் சைடு உற்பத்தி செய்யக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுகள் இந்த ஸ்டேட்லாம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டில் எங்கே அந்த பேக் சைட் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இது நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி எப்படின்னா நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் சேர்வராயன் ஹில்ஸ் மலைத்தொடர் அப்படின்னு இருக்குது சேர்வராயன் ஹில்ஸ்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து பேக் சைட் படிவங்கள் அதிக அளவில் இருக்குது அங்கே எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இந்த பேக் சைட் டெபாசிட்ஸ் ஆர் மெயின்லி ஃபவுண்ட் இன் த சேர்வராயா ஹில்ஸ் ஆஃப் சேலம் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் சேர்வராயன் மலையில் பேக் சைட் படியங்கள் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறாங்களா இதோ இது வந்து பாக்ஸ் சைடு முடிஞ்சதுமா நெக்ஸ்ட்டு சில்வர் சில்வர் பிறகு பார்க்கலாம் சில்வர் சில்வர் இஸ் ஆல்சோ எ பிரின்சஸ் மெட்டல் லைக் கோல்டு இட் ஹேஸ் எவ் டேர் வெரைட்டி ஆஃப் யூஸ் தென் கோல்டு அதாவது என்ன சொல்கிறாங்களா சிங் சில்வரும் தங்கத்தை போன்று வெள்ளியும் விலை மதிப்பு மிக்க ஒரு உலோகம் அப்படிங்கிறாங்க நம்பள நமக்கே தெரியும் தங்கத்து மாதிரி தான் நாம்ளும் வெளியே என்ன யூஸ் பண்ணுறோம் வெளியில் கொலுசு போடுறோம் மெட்டி போடுறோம் வெளியில் பிரேஸ்லெட் செஞ்சுக்கிறாங்க வெளியில் அர்ணா கொடி செய்கிறாங்க இல்லையாமா அந்த மாதிரி தங்கத்தை போலவே வெள்ளிக்கு ஈக்குவல் பவர் இருக்குது அப்படிங்கிறாங்க அதுவும் ஒரு உலோகம் தான் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு இட் இஸ் யூஸ் இன் மேக்கிங் ஜுவல்லரி டென்சரி ஃபோட்டோகிராஃபி குட்ஸ் எலக்ட்ரோப்ளாட்டிக் இண்டஸ்ட்ரி அண்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் லக்ஸுரி குட்ஸு அதாவது என்ன சொல்றாங்க நாம தங்கத்தை விட பரந்த பயன்பாட்டை கொண்டது அப்படிங்கிறாங்க வெள்ளியானது வந்து நகை தயாரிக்கிறதுலையும் சொல்லி பல் மருத்துவத்திலையும் சொல்லி புகைப்பட பொருள்கள்லயும் சொல்லி மின் மூலம் வந்து பூசுதல் ஆடம்பர பொருட்களுக்கும் அதிக அளவு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க அப்படி பார்த்தா என்னென்னா சில்வர் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜுவல்ஸ் கடையில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ நான் வெள்ளி நான் கொலுசு சைனு அருணாக்குடி எல்லாம் போடுறாங்கன்னு நெக்ஸ்ட்டு வந்து வெளியில் பல் வைக்கிறாங்க தங்கத்தில் பல் வச்சாங்கன்னு பார்த்தோம் நம்ம முன்னாடி வெள்ளிலேயே என்ன பண்ணுறாங்க பல் வச்சுக்கிறாங்க பல் டாக்டருங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளி வந்து புகைப்படக் கலைஞர்கள் அதாவது ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோ எடுக்கிறவங்க அந்த ஃபோட்டோவுக்கு தேவையான வெள்ளி கிரா கிராஃப்ட்லாம் வச்சு பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க இப்ப நிறைய ஜுவல்ஸ் வந்து வெளியில பண்றாங்க வெளியில பண்ணி தங்கம் எல்லாம் பூசிக்கிறாங்க இல்லையாம இப்ப நாமளே அதை நன்கு நிறைய ஆடு பாக்குறோம் அப்புறம் கவரிங் கடையிலையும் போய் பார்க்குறோம் அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா வெள்ளியில செஞ்சு தங்கம் பிளான் பூசிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஆடம்பர பொருட்களுக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்தோம்மா வெளியில் டம்ளர் சொம்பு தட்டம் குழந்தைங்களுக்கு சங்கடை அதுக்கப்புறம் கிண்ணம் ஸ்பூனு இப்போ நிறைய இப்போ வெளியில் பண்ணுறாங்களே விளக்கு சாமி விளக்கு இப்படி எல்லாம் நிறைய வெளியில் சாமி சிலை இப்படி எல்லாமே என்ன பண்ணுறாங்க ஆடம்பர பொருட்களுக்காக நிறைய அதிகமாக தயாரித்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டுமா எபோட் டூ தேர்டு ஆஃப் சில்வர் இஸ் யூஸ்டு ஃபார் மோனட்ரி பர்பஸ் அது என்ன அதிகமாக அதிகமா யூஸ் பண்றதோட மூணுல ஒரு பங்கு வெள்ளி வந்து பணம் மீட்டும் நோக்கத்திலையும் நிறைய செய்கிறாங்க வெள்ளியில் இப்படி நிறைய மாடல் மாலை செஞ்சு நிறைய பணம் வரும் பணத்துக்காகவும் நிறைய பொருட்களை உற்பத்தி மாடல் வாழ செய்றாங்க அப்படிங்கிறாங்க லைக் கோல்டு சில்வர் ஆல்சோ ரிஸ்டஸ் கரோஷன் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாம நிறைய வந்து தங்கத்தை போன்று வெள்ளியும் அரித்தலை தாக்க தாங்கக்கூடியது அப்படிங்கிறாங்க வெ தங்க மாதிரி சீக்கிரம் வெள்ளியும் வந்து என்ன பண்ணுதான் அரி அரிக்காது அப்படிங்கிறாங்க அதனால தங்கத்துக்கு ஈக்குவலாக சில்வரையும் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க தேங்க்யூம்மா இதோட கண்டினியூட்டியும் சில்வரோட கண்டினியூட்டியை நாளைக்கு பார்க்கலாம்